பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், மன்னிப்போம் மறப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிறரை மன்னித்து வாழ்ந்தார். அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் பிறரை மன்னித்து வாழ்ந்தார்கள். எடுத்துக்காட்டாக கூறுகின்ற பொழுது, எனது மனதுக்கு வரக்கூடிய சில புனிதர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக புனித மரிய புரட்சி தன்னை ஒரு முறை இருமுறை அல்ல, மாறாக 18 முறை சத்தியால் குத்தி கொலை செய்ததை கூட அவர் மன்னித்தார். இரண்டாவதாக புனித இரண்டாம் சான்பால் தன்னை கொல்ல வந்தவனை கூட மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக புனித அன்னை தெரசாள் தன் மீது காரில் விழுந்தவன் கூட மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். அதற்கெல்லாம் மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு எதிராக குற்றங்கள் செய்தோரை, பாவங்கள் செய்தோரை, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கின்றார்கள், என இவர்களை மன்னியும் என்று தந்தையிடம் கெஞ்சி மன்றாடினார். அது மட்டுமல்லாமல் தான் சாகுவதற்கு முன்பாக கூட நல்ல கல்வனை மன்னித்து விட்டு அவர் இறந்து பிறகு உயிர் தழுந்தார். அதே போலவே இயேசு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு மனிதர்கள் அவருடைய வார்த்தையால் நம்மை காயப்படுத்தியிருப்பார்கள், அவருடைய சொல்களால் நம்மை காயப்படுத்தியிருப்பார்கள், அவருடைய வாழ்வால் நம்மை நோக செய்திருப்பார்கள். ஆனால் அனைத்தையும் மறந்துவிட்டு பிறரை மன்னித்து வாழ்கின்ற பொழுது நாமும் இயேசுவின் சீடர்களாக மாறுகின்றோம். இந்த நற்செய்தி வழியாக நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பிறரை மன்னித்து வாழ்வோம், பிறர் செய்த குற்றங்களை மறந்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து வேண்டுவோம். என்னுடைய ஆசிரை நிறைவாக பெறுவோம்.